நமது சேவையின் சார்பாக நமது புது மேயர் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அணிவிக்கிறேன். நாடகம் பால் மாறியா? நேற்று வரைக்கும் எதிர்கட்சியில் ஆட்டம் காட்டி இருந்தா, இப்ப கபால சமயம் பார்த்து நம்ம கையில பூந்துக்கலாம் பாத்தியா? கஷ்டமா, இது ஒரு பொய்ப்பா. ஏமா மொய்கிற ஆரத்தி எங்க? அப்பால என்ன சொல்லிக்கிற? கல்மி சில்லாத ஆறு கையில குடுக்கணும் சொல்லிக்கிறேன். போங்க ஐயா, பாராட்டி காட்டு. நீயும் பாரதியாரே பாடியிருக்கார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு. அப்படி பார்த்தா நீ கூட இந்நாட்டு மன்னர் தான். நான் உனக்கு உதவி பண்றேன். ஏதோ என் லைஃப்ல நான் ஒரு நல்ல காரியம் பண்ணதா இருக்கட்டும். இப்பா ஏய், என்ன இது? இது போய் எங்கிட்ட கொடுத்துட்டு நீ பாத்தியா பாத்தியா தொழிலிய மாத்திரி நீ. குட் மார்னிங் மிஸ்டர் கமிஷனர். குமுடன் சாமி. கேவஞ்சர் மீனாட்சியா? என்ன இது லாயரோட வந்திருக்க? ஆமா, எப்பவுமே நம்ம ரூம் பக்கம் வரமாட்டேன். இன்னைக்கு அவசியப்பா, அதான் கண்டுகிட்டு போலான்னு வந்திருக்கேன். பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரமா விஷயத்த சொல்லு. இன்னைக்கு தான் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு கடைசி நாள். நம்ம மேயர் வேற இப்பதான் நாமினேஷன் பாரம் கொடுத்துருக்காரு, அதை வேற என்ட்ரி போடணும். விஷயத்த சொல்லிட்டு போ சீக்கிரமா. முடிஞ்சாச்சா? நான் உட்காரலமா? மிஸ்டர் கமிஷனர், மீனாட்சி கார்பரேஷன் தேர்தலில் மேயர் எதிர்த்து போட்டி போட போற. மேயரை எதிர்த்து? ஏதா நான் நிக்க கூடாதா? நிக்கலாம் நிக்கலாம். மீனாட்சி, உன் தொகுதியை சேர்ந்த யாராவது இத ப்ரப்போஸ் பண்ணணும், அதாவது முன்மொழியணும், கூட்டு வந்திருக்கியா? நான் வந்திருக்கேன். நீங்களா? ஆமா, எக்ஸ்மே சிதம்பரமே இந்த நல்லவளுக்காக ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன். இது போதும் இல்ல? இது போதும் சார். மீனாட்சி, இந்த இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னப்பா கையெழுத்து போட்டுமா? போடு மீனாட்சி. கையெழுத்து போடுன்னா இப்ப தேர்தலுக்கு போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் சரி, நான் எல்லாம்
பண்றீங்க? இவங்களுக்கு எல்லாம் சேவை செய்யறதுக்கு தாண்டி நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். ஏய் மனுஜா, அத உன் சொந்த பிள்ளையா நினைச்சு பன்னீர் தெளிச்சு வெந்நீர்ல குளிப்பாட்டு. மாடி வீட்டில வாழும் குழந்தைகள் தான் பாபா கூட்டு போட வேண்டுமா, பாபா மங்கா சாப்பிட வேண்டுமா? ஏன் குடிசை வாழ் குழந்தைகளுக்கு உயிர் இல்லையா, உணர்ச்சி இல்லையா? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். சிந்தனை திருப்பி சாக்ரட்டீஸ் என்ன சொன்னா? ஏன் சும்மா லோ லோலோன்னு கத்திக்கினா இருக்க? நாங்கெல்லாம் ரோச்சு ஒரு முடி பண்ணி வச்சிருக்கோம். சாமனி இந்த இடத்த விட்டு போடு. அடடே, நீ கார்பரேஷன்ல குப்பை கூட்டுற மீனாட்சி தானே? இது ஓயாரியாவா? இதுதான் என் வீடு, இவங்க எல்லாம் என் மனசாளுங்க. மீனாட்சி, இந்த வட்டம் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கு. ஏன்? ஏன்னா வரப்போற கார்பரேஷன் தேர்தல்ல இந்த வட்டத்துல சுயேட்சை வேட்பாளரா நான் நிக்க போறேன். அதான் சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, ஜனங்களை எல்லாம் குளிப்பாட்டு. கண்டுக்கிறீங்களா, தேர்தல் வரப்போகுது இல்ல, அதான் அம்மா தேடிக்கணும் வந்திருக்காங்க. எலெக்ஷன் வந்தாதான் நீங்க எல்லாம் தேடி பக்கம் தலை காட்டுவீங்க. ஏமா, எம்மா வருஷமா நாங்க இந்த கசமாரத்துல கிடந்து கஷ்டப்படுறோம், கண்டுக்கிறீங்களா? நாங்க ஏழை ஜனங்க தாமே, எங்களுக்கு கேலி பண்ண தெரியாது. உங்க மாதிரி இருக்கிற கூட்டத்தை காலி பண்ணத்தான் தெரியும். நம்ம ஏரியாலே பொண்ணுங்களை தேர்தல் பிரச்சாரம் பண்ணி நிக்கிறீங்களா? பேசாம கம்முனு போயிடும. இந்த பாரு, வேற நல்ல ஏரியாவை பார்த்து போட்டி போடு. இந்த ஏரியாவில நம்ம மேயர் அசமா அந்த போஸ்டா வரும், நான் பாடுபட்டு நிக்கிறேன். நீ பாடுபட்டு என்ன பிரயோசனம்? தேர்தல் வந்தா நாலு பேர் போட்டி போட்டாதான் ஆமா ஆமா மண்டவாளம் தண்டவாளத்துல ஏறும். இந்தாம நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா, நீ போட்டி போடு. போட போற தம்பி, நீ என்ன சைக்கத்தையிலே தாளாட்டுற? அதை கொஞ்சம் நிறுத்தேன். நான் சுயேட்சை வேட்பாளர், என் இஷ்டப்படி நான் எங்க ஒன்னாலும் நிக்கலாம் தெரியுமோ? மேயரை எடுத்து போட்டி போட எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏண்டி என்ன கவர்னர், நீங்க எல்லாம் அரசியல பல்லாங்குழி ஆடுதான் நினைச்சு வெள்ளாட வந்துட்டீங்க. இது வெள்ளாட்டு இல்லம, நெருப்பு. இத பாருங்க, மேயர் எதிர்த்து நீ ஒண்ணும் போட்டி போட வேண்டாம், நான் போடுறேன். என்னது நீயா? குப்பக்காரி, நீ மேயரை எதிர்த்து ஜெயிக்கிறவே? ஜெயிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு இவன் மில்லி போட்டுக்கிட்டு பேசுறான், எங்க மேயர் எதிர்த்து நீ போட்டி போட போறியா? நல்லா கீழுமே நீ கக்கூஸ் குட்ட கட்மாவண்ணி, நீ கவுன்சிலர் ஆக போறியா? நல்லா கீழுமே அவர் எம்மாவும் பெரிய இமயமல, அவர் கால்ல கிடக்கிற சீந்து போன செருப்பு, நீ போட்டி போட போறியா? நல்லா கீழுமே நிறுத்தியா? நான் கால்ல கிடக்கிற கீந்து போன செருப்பு தாயா? ஆனா காட்டியும் இந்த செருப்பு சுத்தமா இருந்தா தனங்க தலையில தூக்கி வச்சுக்கணும் ஆடுவாங்க. இதே செருப்பு அசிங்கத்தை மிதிச்சுட்டா இந்த கசுமாலம் பிடிச்சவதாயா வந்து கழுவி விழணும்? இனிமே எசுமா எசுமான தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே, அவன் ஒரு அசிங்கம் பிடிச்ச செருப்பியா? இந்த தேர்தல்ல அந்த அசிங்கத்தை கழுவி காட்டுறேன் பாரு. குழந்தைகளே, நாம் அடுத்த வேட்டைக்கு சென்று வருவோம், வென்று வருவோம். எங்கே சொல்லுங்க, சுயேட்சை வேட்பாளர் தாராதேவி! தாராதேவி! எங்க மேயர் மருத முத்து! கவுன்சிலர் குழந்தை, என்னப்பா இப்ப மருதமுத்து கட்சிக்கு நீ ஓட்டு போட போற? நம்ம ஆத்துல செல்வம் குழைக்க போறது. சூடா காபி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுவோம். நான் வந்திருக்கேன் சாமி. மீனாட்சி குரல் கேக்குறதே. மீனாட்சி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டியா? இவகிட்ட 1 லட்சம் ரூபாய் மேல கேடு. அம்மா கவுன்சிலர் ஆனாலும் ஆனாங்க, வீடெல்லாம் ஒரே குப்பையாக்கிற. என்ன மீனாட்சி, இங்க வந்து கூட்டிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு மேயர் எலெக்ஷன், நீயும் போட்டி போட்டிருக்க. அதனால என்னமே, கடவுள் எனக்கு என்ன எழுதிருக்கானோ அதுபடிதான் நடக்கும். மீனாட்சி, நான் யாருக்கு ஓட்டு போடுறனோ அவங்கதான் மேயரா வர முடியும், தெரியுமில்ல? அத்த நம்பிக்கை தானே நான் கம்மனிக்கிறேன். லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் பசுமாடு ஆட்டுக்கறி துண்ணும், அது அருவம்புள்ளத்தானே மேயும். அத்த மாதிரிதான் நீயும். இந்த பாருங்க, நீயும் பொம்பளை, நானும் பொம்பளை. அதுலயும் நீ நல்லா படிச்சவோ, பெரிய குடும்பத்துல பிறந்தவோ, நல்லா ரோசனை பண்ணி பார்த்து செய்ய வேண்டியது. ஆனா காட்டியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தையும் செஞ்சிடாத. என்ன சண்முகம், மேயர் தேர்தல் முடிவு தெரிஞ்சுட்டாப்ல இருக்கு, மருதமுத்து ஒரு மாதிரியா போறாரு. நம்ம மீனாட்சி தான் வெற்றி. நம்ம மீனாட்சி தான் மேயர். Thank you.
அற்புதமான காரியம் செய்திருக்க. ஓ, ஒரு ஓட்டு எத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது பத்தியா? எங்க நீ காசு பணத்துக்கு மயங்கிடுவியோன்னு நான் பயந்தேன். எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன். நவ் ஐ அம் அஷேம்ட் ஆஃப் மைசெல்ஃப் அண்ட் ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. மீனாட்சி!